எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ரீசெண்டாக வந்து காலையிலேருந்து ஒரு செய்தி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அதாவது அடுத்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அந்த பிடிஎஃப்பை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அதுக்குள்ளே எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ முதல்ல வந்து நான் எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்து போகிறேன். அதில் வந்து எஸ்எஸ்சின்னு போட்டாவே போதும், அதோட ஹோம் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருச்சு. இதில் அப்படியே இதில் தேவைன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நமக்கு தேவை வந்து லேட்டஸ்ட் நியூஸு. இதில் அப்படியே நம்ம கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா August 24 அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. August 20 அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. August 17 அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்ததாக August 16 அதில் 16 வந்து ரெண்டு மெசேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேரியஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து August 12 வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் August 12 வந்து கான்ஸ்டபுள் ஜிடி, இப்போ நடந்துகிட்ருக்கவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கலுக்கு உண்டான யார் யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லேட்டஸ்ட் நியூஸில் நம்ம பார்த்தோம், இதில் வந்து எந்த விதமான தகவல் வந்து புதுசாக இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடியை பொறுத்தளவு அப்டேட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இது வந்து என்னை பொறுத்தளவு ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் ஏன்னா இப்போ அதிகமாக இது பரவிட்டுருக்கனால இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான எச்சரிக்கை.